குருவே சரணம். உங்களின் டிவைன் ஹிலஜி ரேகி தாந்திரிக் மாஸ்டரின் அன்பு வணக்கம். இன்று காரிய சித்திக்குரிய சஞ்சீவினி வேர் எப்படி வேலை செய்கிறது, அதனுடைய தாத்பரியம், அதனுடைய சட்டத்திட்டங்கள் என்ன என்பதை பற்றி பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்பு எங்களுடைய வீடியோக்களை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஏனென்றால் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்தால் அற்புதமான வீடியோக்கள் இப்பொழுது வர இருக்கிறது. மந்திர தந்திர எந்திர சாஸ்திரங்களிலிருந்து வெளிவராத விஷயங்கள் அனைத்தையும் நாம் வீடியோவில் இனிமேல் பதிவிட இருக்கிறோம். எனவே சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யுங்கள். இந்த சஞ்சீவினி வேர் என்றால் என்ன என்று நிறைய பேருக்கு தெரியல. சஞ்சீவினி வேர் அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு குறிப்பிட்ட வேர் பேர் தான் சஞ்சீவினி அப்படின்னு நினச்சிட்ருக்கிறாங்க. உண்மையிலுமே சஞ்சீவினி என்பது ஜீவசக்தி கொண்ட ஒரு சில மூலிகைகள் இருக்குது. அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய மரம் செடி கொடிகளில் வந்து சக்திகளை சேமிக்கிறது, சக்திகளை வந்து பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில மூலிகைகள் இருக்குது. அது வந்து தெய்வத்தினுடைய கடாச்சத்தில் தெய்வத்தினால் உற்பத்தி செய்யப்பட்ட மூலிகைகள். அதனுடைய சம்மூலம் என்று சொல்லக்கூடிய முழு செடி, வேர்கள், பட்டைகள், பூக்கள், இலைகள், கனிகள் என்று ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு தன்மை கொண்டதாக இருக்கிறது. அந்த வகையில் சஞ்சீவினி வேர்கள் என்றால் ஒரு சில அபரீத சக்திகள், அதாவது மந்திரம் ஜபிச்சோம்னா சஞ்சீவினி வேரை வச்சு ஜபிச்சோம்னா அந்த மந்திரமானது மிக வேகமாக மற்ற வேர்களுக்குள்ள இறங்குறதோட இந்த சஞ்சீவினி வேருக்குள்ளே மிக வேகமாக இறங்கிடும், பயன்படுத்திக்கலாம், மிக அற்புதமாக இருக்கும். அதுதான் இந்த சஞ்சீவினி வேர் அப்படின்றது. இப்படிப்பட்ட மூலிகைகள், சஞ்சீவினி வேர்கள் அப்படின்ற மூலிகைகள் வந்து மொத்தம் நன்மை செய்யக்கூடிய மூலிகைகள் அப்படின்னு சொன்னால் 64 மூலிகைகள் சிறப்பான மூலிகைகள் இருக்குது. இந்த 64ல் வசியம், தம்மணம், இந்த மாதிரி மோகனம், இந்த மாதிரி செய்யக்கூடிய மூலிகைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றுக்கும் ஒரு ஒரு கேட்டகரி இருக்குது. ஒரு கேட்டகரியில் 8 மூலிகைகள் இருக்கும். 8 கேட்டகரியில் இருக்கிற மூலிகைகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த 8 கேட்டகரியில் இருக்கக்கூடிய மூலிகையினுடைய 64 மூலிகையில் இருக்கக்கூடிய வேர்களை எடுத்தால் கூட சஞ்சீவினி வேர்களாக நம்மளால் செய்ய முடியும். அவைகளெல்லாம் ஜீவசக்தி கொண்ட வேர்கள் தான். அந்த வேர்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த 64 மூலிகைக்கு உள்ளே இருக்கணும். அந்த 64 மூலிகைக்குள்ளே இருக்கக்கூடிய எந்த வேரம் தானே சரி. 64 மூலிகைக்குள்ளே குப்பை மேனி இருக்குது, தொட்டாசினிங்கி இருக்குது, அப்புறம் நாயுருவி, சென்னாயுருவி இருக்குது. இந்த மாதிரி நிறைய, நான் வந்து 64 மூலிகைன்னு தான் சொன்னீங்க, ஏன் மூலிகையினுடைய பேர் சொல்லலை, ஆலம்புழுது இருக்குது, நிறைய மூலிகைகள். அதாவது நம்ம வந்து வெளியில் சொன்னாங்க இல்லையா, நாயுருவி வேறு சஞ்சீவினி வேறாக சர்வசாதாரணமாக செய்ய முடியும். அதுனால் சாதாரண வேறு இல்லை, அது நாயுருவி வேறு வந்து எடுத்து பல்லு விளக்கினாவே ஞானம் வரும் அப்படின்றோம், ரைட் பிரெயின் ஆக்டிவேஷன் ஆகுன்றோம். 100%, எத்தனை 100 பேர் பயன்படுத்தி 100 பேருமே ஒருத்தர் கூட ஃபெயிலியர் ஆகாமலாம் வந்து நாயுரி வேரை பயன்படுத்தி பலனடைஞ்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி இந்த சஞ்சீவினி வேர் அப்படின்னு சொன்னால் இப்படிப்பட்ட மூலிகையிலிருந்து, சிறப்பான மூலிகையிலிருந்து வேரை எடுத்து அதை காப்பு கட்டி பிராண பிரதிஷ்டை என்று சொல்லக்கூடிய உயிர் கொடுத்து மந்திர ஜபங்கள் பண்ணி யூஸ் பண்ணுறது தான் சஞ்சீவினி வேர் அப்படின்றது. சஞ்சீவினி வேர் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக இல்லை, வாசகர்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா சஞ்சீவினி வேர் அப்படின்னு சொல்லிட்டு தனியான ஒரு வேர் எதுவும் கிடையாது. ஆனால் சஞ்சீவினி வேர் ஆக்க முடியும். எப்படி ஒரு மரப்பலகை இருக்குது, அதில் தெய்வத்தை நம்ம வந்து சிற்பமாக வடித்து அதை வந்து பூஜை செய்கிறோம். அப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், இந்த வடித்தல், அந்த மரத்தை வந்து வடிக்கிறோம் இல்லையா, சிறப்பாக வடிக்கிறோம் இல்லையா, இதுதான் முக்கியமான விஷயம். கல் இருக்குது, அந்த கல்லில் ஒரு பகுதியை வந்து நாம் வந்து வாசலில் வந்து வைக்கிறோம், இன்னொரு பகுதியை வந்து சிலையாக வடித்து அதை குமிடுறோம், சுற்றி வரோம். அதான் திருமூலாசான் சொல்லுவார், ஓசையுள்ள கல்லை நீ உடைத்து இரண்டாய் செய்துமே வாசலில் பதித்து நீ மழுங்கவே மிதிக்கின்றாய். இன்னொரு கல் என்ன செய்கிறான், 4 புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து சொல்லும் மந்திரம் ஏதடா, நெட்டக்கல்லும் பேசுமா நாதன் உன் உள்ளிருக்கையில், சுட்ட சட்டி சட்டுவம் கரிசுவையை அறியுமா அப்படின்னு சொல்லிட்டு திருமூலாசன் சொல்கிறார். அதாவது நம்ம வந்து ஒரு சட்டியில் வந்து ஏதாவது ஒரு சமையல் செஞ்சோம்னா
அந்த சமையலினுடைய வாசனை அந்த சட்டி அறியுமா அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது ஏன் அதை சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், தெய்வம் தெய்வம்னு சொல்லிட்டு ஓடுறாங்க, மெடிடேஷன் பண்ணுறாங்க, தர்ம காரியங்கள் பண்ணுறாங்க, உலகத்தில் பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் நம்ம வந்து நிறைய விஷயங்களில் ஈடுபடுறாங்க. ஆனால் நம்மளை நாம் அறியலைன்னா எதுவும் இல்லை அப்படின்றதுக்கான வாசகம் தான் இது. அதாவது தெய்வம் அப்படின்னா எங்கே இருக்குன்னா உள்ளே தான் இருக்குது. சிவம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இருக்குது. அந்த சிவத்தன்மையானது போயிடுச்சுன்னா சவத்தன்மையாக மாறிடும், அப்புறம் வீட்டில் வைக்க மாட்டாங்க. அந்த நிலையை தான் வந்து நம்ம உணரணும். அந்த சிவத்தன்மை உள்ளே இருக்கக்கூடிய ஜோதியை தான் நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளலார் சொல்கிறாரு. எல்லாமே வேறு ஒரு பேரில் ஒன்று தான். நதிகள் பலவாக இருந்தாலும் கடலில் சேரும் பொழுது அந்த நதியினுடைய பெயர் இல்லாமல் சங்கமம் ஆகிடுது இல்லையா, அந்த மாதிரி ப்ராட் பேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மூளையையும் உடலையும் விரிவுபடுத்தி வச்சோம்னா வெட்ட வெளிக்குள்ளே போயிடுவோம். வெட்ட வெளி தன்னை உணர்ந்தவருக்கு பட்டயம் எதுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு நான் வள்ளல் பெருமான் சொல்லியிருக்கிறாரு. அதனால் இந்த சஞ்சீவி நிவர்கள் அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னால் தெரிஞ்சிக்க வேண்டியது, நீங்கள் வந்து ஆயிரக்கணக்கான பணத்தை செலவு செஞ்சு நீங்கள் ஓடி போய் அந்த சஞ்சீவினி வேர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த சஞ்சீவினி வேர்னால் என்னென்னு தெரியாமல் மற்றவங்கக்கிட்ட போய் நாடி போயிட்டுருக்குறீங்க. நீங்களே இந்த சஞ்சீவினி வேரை காப்பு கட்டி பிராண பிரதஷ்டை செய்து மந்திரங்கள் ஏற்றும் போது அது வேலை செய்யும். பூஜையறையில் அந்த வேர்களை கொண்டு வந்து மஞ்சள் தடவி குங்குமம் வைக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். நாம்களும் வந்து நிறைய வேர்களை வந்து காப்பு கட்டி பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம், எங்கள் சிசீர்களுக்கும் கொடுத்து அனுப்பிச்சிட்ருக்குறோம். சென்ற வாரம் கூட சேலத்திலிருந்து, அதாவது பெங்களூரில் வேலை செய்யக்கூடிய ஒரு சிசியர் வந்தார், அவருக்கு அந்த சஞ்சீவினி வேரை வந்து நம்ம கொடுத்து அனுப்பிச்சோம். சஞ்சீவினி வேர் அப்படின்றது உயிர்த்தன்மையான உயர்வானது, அதை வந்து விலை கொடுத்து வாங்கணும் அப்படின்னா அவசியம் கிடையாது, நீங்களே செய்யலாம். இன்கேஷ் உங்களால் முடியல அப்படின்னு சொன்னால் நீங்கள் கேட்டிங்கன்னா மிக குறைவான விலையில், அதாவது சாதாரண விலையிலேயே அந்த வேர்கள் வந்து உங்களுக்கு வந்துடும். அதாவது சிம்பிளில் சிம்பிள் அப்படின்ற விலையிலேயே நம்ம கொடுத்துட்றோம். நம்மளுடைய சிசியர் நிறைய பேர்த்துக்கு சஞ்சீவினி வேர்கள் வந்து மாஸ்டர்கிட்ட கேட்கணுமா அப்படின்னு நினச்சிட்ருக்கிறாங்க. கேட்டால் கட்டாயம் கிடைக்கும். அது ஒரு பாதுகாப்பு, அஷ்டத்தையும் எட்டு திக்கையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு அற்புதமான வேர். அது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ரைட் பிரெயின் ஆக்டிவேஷன் செய்யும், நம்ம சுற்றி இருக்கக்கூடியதை பாசிட்டிவான எனர்ஜி செய்யும், நிறைய விஷயங்கள் செய்யும். இந்த போட்டோம்னா சஞ்சீவினி வேர்கள் அப்படின்னு தனியாக இல்லை அப்படின்றது தான் இந்த வகுப்பினுடைய முக்கியமான விஷயம். நாம் வந்து பல வகையான, அதாவது 64 மூலிகைக்குள்ளே இருக்கக்கூடிய வேர்கள் தான் எடுக்கணும், வேறு எதுவும் எடுக்கக்கூடாது. இந்த 64 மூலிகைகளுடைய வேர்களை நம்ம ஒன்று ஒன்றா பின்னாடி சொல்ல போகிறோம். அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நீங்களே எடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் நாயுருவி, அப்புறம் தொட்டால் சினிங்கி, இவையெல்லாம் வந்து எனர்ஜி அதிகமானது. தொட்டால் சினிங்கி வந்து சென்ஸ் அதிகம், அதாவது உணர்வுகள் அதிகம். தொட்டாவே ஒரு மனிதனுடைய வாடைப்பட்டாவே விரல் பட்டாவே சுருங்குது அப்படின்னு சொன்னால் அதனுடைய சென்ஸ் அதிகம், அதனுடைய வேர் வேலை செய்யும். இதுதான் சஞ்சீவினி. இந்த மாதிரி ஒரு அற்புதமான வேர்களை வந்து நீங்கள் நாமும் வந்து நிறைய காப்பு கட்டி, அப்பப்போ காப்பு கட்டுறதுக்குன்னு ஒரு முறையான நாட்கள் இருக்கிறது, அதை எப்படி செய்யணும் அப்படின்னு, எந்த மந்திரங்கள் ஜபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பின்னாடி வீடியோவில் போடுவோம். இப்பொழுது தெரிஞ்சிக்க வேண்டியது சஞ்சீவினி வேர்கள் என்றால் என்ன என்பது தான். சஞ்சீவினி வேர்கள் இப்பொழுது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த இப்படிப்பட்ட மகாசக்தி வாய்ந்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்களாக செய்யுங்க. அப்படி ஏதாவது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து குறைஞ்ச விலையிலேயோ அல்லது இலவசமாகவோ எங்கேயாவது வருதுன்னா அதுதான் உண்மையானது. இதுதானே என் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். எனவே நீங்கள் சஞ்சீவினி வேர்களை நீங்களும் எடுத்து நீங்களே தயாரித்து மந்திரங்கள் ஏற்றி மந்திர யந்திர தந்திர சாஸ்திரத்தினுடைய அடிப்படையில் பயன்படுத்தி வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.